வணக்கம். ஒல்லாந்து தமிழன் வலையொலியின் தாயக செய்திகள் வாசிப்பவர் நவலோஜன நவரத்னராஜா. இன்று 30/12/2021 வியாழக்கிழமை, பிளவ வருடம் மார்கழி 15. இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள். சொன்னதை செய்து காட்டிய மத்திய வங்கி ஆளுநர், வெளிவராத ரகசியம். இலங்கையில் கொரோனா கட்டுப்பாட்டுக்குள் சுகாதார பிரிவினர் வெளியிட்ட தகவல். எரிவாயு விநியோகம் தொடர்பில் வெளியாகியுள்ள தகவல். கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள முக்கிய தகவல். 1500 இருந்த உரம் தற்பொழுது 10,000 ரூபாய். ஒல்லாந்து தமிழன் வலையொலி செய்திகளுக்கு ஆதரவு வழங்குபவர்கள் ஆசியா சமுத்திரம், கூட்கல் கோவன், ஜெர்மனி, பிச்சரியா டெட்டீஞ்சிய கெர்க்ராட, பியூர்த் சூப்பர் ரிவானோ சிட்டாட். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். மத்திய வங்கியின் வெளிநாட்டு நாணய செலவாணி கையிருப்பு இன்று 3.1 பில்லியன் அமெரிக்க டாலரை அடைந்துள்ளதாக மத்திய வங்கியின் ஆளுநர் அஜித் நிவாட் கப்ரால் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் உத்தியோகபூர்வ ட்விட்டர் தளத்தில் பதிவிட்டுள்ளார். தொடர்ந்தும் அவர் தனது பதிவில், ஏற்கனவே தாம் அறிவித்தபடி அதிகாரப்பூர்வமாக இந்த கையிருப்பை அடைய முறிந்திருக்கின்றது. அதே நேரம் இந்த தொகையை 2021 முடியும் வரையில் தங்க வைத்துக் கொள்ள முடியும் என தனது ட்விட்டர் தளத்தில் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி காரணமாக டாலருக்கான பெரும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள கடும் நெருக்கடியினை சந்தித்துள்ள நிலையில், கடந்த சில தினங்களுக்கு முன்னர் மத்திய வங்கியின் ஆளுநர் அஜித் நிவாட் கப்ரால் இந்த ஆண்டு இறுதிக்குள் டாலருக்கான கையிருப்பு உயர்வடையும் என்றும், ஆனால் அதற்கான ரகசியத்தை வெளியிட மாட்டோம் என்றும் ஊடகவியலாளர் சந்திப்பொன்றின் போது தெரிவித்திருந்தமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது. கொரோனா நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிட்டது என்று தற்போது ஒரு முடிவுக்கு வர முடியாது என்றும், எதிர்காலத்தில் புதிய திரிபுகள் உருவாகுவதற்கான சாத்தியம் இருக்கின்றது என்றும் சுகாதார அமைச்சின் ஊடக பேச்சாளரும் பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகமான விசேட வைத்திய நிபுணர் ஹேமந்த ஹேரத் தெரிவித்துள்ளார். தடுப்பூசியை பெற்றுக்கொள்வதில் பிரச்சனைகள் இருக்குமாக இருந்தால் அந்த பிரச்சனைக்கு தீர்வை பெற்றுக்கொண்டு முடிந்தளவு விரைவாக 3ஆம் கட்ட தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். எரிவாயு ஏற்றி வந்த கப்பல் ஒன்று மீள திருப்பி அனுப்பப்பட்டமையாலே எரிவாயுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக அந்நிறுவனத்தின் செயலாளர் டெரன்ஸ் அப்புகாமி தெரிவித்துள்ளார். நேற்றைய முன்தினம் மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் சில பிரதேசங்களுக்கு சமய எரிவாயு விநியோகம் இடம்பெற்றதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை தற்போது நாட்டில் நிலவும் சமையல் எரிவாயு தட்டுப்பாடு மேலும் 2 வாரங்களின் பின்னர் நிவர்த்தியாகும் என லிட்ரோ பாதுகாப்பு அமைப்பு தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் நேற்று விநியோகிக்கப்பட்ட எரிவாயு சில பகுதிகளுக்கு போதுமான அளவு கிடைக்கவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகிறது. அரசு மற்றும் அரசு அனுமதி பெற்ற தனியார் பாடசாலைகளுக்கான விடுமுறை 2021 December 23 ஆரம்பமாகியது. இந்நிலையில் அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகள் விடுமுறைக்கு பிறகு 2022 January 3 மீண்டும் திறக்கப்படும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. 2021 பாடசாலைகளின் 3ஆம் தவணை 2022 April 8 நிறைவடையும். அதற்கமைவாக அனைத்து பாடசாலைகளுக்கும் 2022 முதலாம் தவணை கல்வி நடவடிக்கை 18 ஆரம்பிக்கப்படும் என்று கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ரசாயன உரத்திற்கு தடை விதிக்கப்பட்டதன் காரணமாக நாட்டில் 1500 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட உரம் தற்பொழுது 10,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதாக உரச் செயலகத்தின் உயர் அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார். தென்னிலங்கை ஊடகம் ஒன்றிடம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் தெரிவிக்கையில், ரசாயன உரத்திற்கு தடை விதிக்கப்பட்ட முன்னதாக 50 கிலோகிராம் எடையுடைய ஒரு மூடை உரம் 1500 முதல் 2000 ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்பட்டது. எனினும் தற்பொழுது ஒரு மூடை உரம் சுமார் 10,000 ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இறக்குமதி செய்யப்படும் ரசாயன உரத்தை விவசாயிகளால் கொள்முதல் செய்யக்கூடிய நியாயமான விலைக்கு விற்பனை செய்வது குறித்து இறக்குமதியாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக குறித்த அதிகாரி தெரிவித்துள்ளார். விவசாயிகளுக்கு நிவாரணங்களை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அந்த அதிகாரி தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றன. மீண்டும் ஒரு செய்தியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நவலோஜன நவரத்னராஜா. நன்றி, வணக்கம். ஒல்லாந்து தமிழன் வலையொலியின் இந்திய செய்திகள் வாசிப்பவர் செந்தில்குமார். நீண்ட நாட்களுக்கு பிறகு சென்னையில் மீண்டும் கட்டுப்பாட்டு பகுதி. கொரோனா அதிகரிப்பு காரணமாக சென்னையில் தற்பொழுது ஒரு இடத்தில் கட்டுப்பாட்டு பகுதி ஏற்படுத்தப்பட்டு இருப்பதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். கொரோனா வைரஸ் 2வது அலை தாக்கத்தின் போது சென்னையில் பாதிப்புகள் அதிகமாக இருப்பதால்
பல்வேறு பகுதிகளில் கொரோனா கட்டுப்பாட்டு பகுதிகள் உருவாக்கப்பட்டு இருந்தன. பின்னர் நோய் பாதிப்பு கணிசமாக குறைந்தது. மேலும் கடந்த 10 நாட்களுக்கு முன்னர் சென்னையில் நாள்தோறும் 10க்கும் குறைவாக இருந்தது. இந்நிலையில் தற்போது மீண்டும் கொரோனா பாதிப்புகள் சென்னையில் அதிகரித்து வருகின்றன. நேற்று முன்தினம் ஒரே நாளில் 194 பேருக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்ட நிலையில் சென்னையில் ஒரு கட்டுப்பாட்டு பகுதி உருவாக்கப்பட்டு இருக்கிறது. இதைத் தொடர்ந்து ஒமைக்ரான் பாதித்தவர்களின் எண்ணிக்கை நேற்று 11 பதிவான நிலையில் மொத்த ஒமைக்ரான் பாதிப்பு 45 அதிகரித்துள்ளது. அதனால் 16 பேர் மட்டுமே சிகிச்சையில் இருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். கேரளாவில் ஒமைக்ரான் தமிழக சோதனை சாவடிகளில் செக்கிங். கேரளாவில் 57 பேருக்கு ஒமைக்ரான் உறுதி செய்யப்பட்டதை தொடர்ந்து தமிழக சோதனை சாவடிகளில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இந்தியாவில் ஒமைக்ரான் தொற்று பாதிப்பு எண்ணிக்கை 650க்கும் மேற்பட்டோருக்கு உறுதி செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கொரோனா பரவல் கட்டுக்குள் உள்ளது. இருப்பினும் ஒமைக்ரான் தொற்று 45 உயர்ந்துள்ளது. கேரளாவில் 57 பேருக்கு ஒமைக்ரான் தொற்று உறுதி செய்யப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கேரளாவில் பறவை காய்ச்சலும் அதிகரித்து வருவதால் எல்லையில் உள்ள சோதனை சாவடிகளில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. கேரளாவில் இருந்து வருவோருக்கு சளி, காய்ச்சல், இருமல் உள்ளிட்ட வேறு ஏதேனும் அறிகுறிகள் உள்ளதா என பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சென்னை மக்கள் முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். அமைச்சர் சென்னையில் கோவிட் தொற்று அதிகரித்து வருவதால் மக்கள் அனைவரும் முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை அசோக் நகரில் 19வது தெருவில் 10 பேருக்கு கோவிட் உறுதியாகியுள்ளது. இதனையடுத்து அந்த பகுதி கட்டுப்படுத்தப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன், மாநகராட்சி கமிஷனர் ககன்சிங், தீப் சிங் பேடி ஆய்வு செய்தனர். அப்போது மா சுப்பிரமணியன் கூறியதாவது, சென்னை நகரில் கோவிட் பாதிப்பு மீண்டும் படிப்படியாக அதிகரித்து வருகிறது. தினசரி பரிசோதனை எண்ணிக்கையை அதிகரிக்க திட்டமிட்டுள்ளோம். சென்னை வாசிகள் அனைவரும் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். தமிழகம் முழுவதும் 129 பேருக்கு ஒமைக்ரானுக்கு முந்தைய அறிகுறி காணப்படுகிறது. அவர்களின் மாதிரிகள் மத்திய அரசின் மரபணு பகுப்பாய்வு ஆய்வகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. சென்னையில் நீண்ட நாட்களுக்கு பிறகு தனிமைப்படுத்தப்பட்டுள்ள பகுதிகளில் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. ஒமைக்ரான் பாதித்த 45 பேரும் 2 டோஸ் தடுப்பூசி போட்டுக் கொண்டவர்கள்தான். ஆனால் அவர்களுக்கு பாதிப்பு குறைவாக உள்ளது. ஒமைக்ரான் பாதிப்புக்கு சிகிச்சை அளிக்க சென்னையில் மஞ்சம்பாக்கம், ஈச்சம்பாக்கம், தண்டையார்பேட்டை ஆகிய இடங்களில் சுமார் 500 படுக்கையுடன் பிரத்யோக சிகிச்சை மையம் அமைக்கப்பட்டுள்ளது. நத்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் படுக்கைகளை தயார் செய்யும் பணி நடக்கிறது. 11 இடங்களில் கண்காணிப்பு மையம் அமைக்கப்பட்டுள்ளது. 14 லட்சம் பேருக்கு வழங்குவதற்கு தேவையான ரெம்டெசிவிர் மருந்து கையிருப்பில் உள்ளது. இரவு நேர ஊரடங்கு, பள்ளிகள் திறப்பது உள்ளிட்ட கட்டுப்பாடுகள் குறித்து டிசம்பர் 31 பிறகு அறிவிக்கப்படும். சென்னையில் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு சென்னை போலீசார் கட்டுப்பாடு விதித்துள்ளனர். வரும் ஞாயிறன்று தமிழகம் முழுவதும் நடக்கும் தடுப்பூசி முகாம்களை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். சென்னையில் மட்டும் 1600 தடுப்பூசி முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன. ஒரே நாளில் 2.5 லட்சம் பேருக்கு தடுப்பூசி போட இலக்கு நிர்ணயித்துள்ளோம். இவ்வாறு மா சுப்பிரமணியன் கூறினார். நன்றி, வணக்கம். உள்ளாந்து தமிழன் தாயக செய்திகளுக்கு ஆதரவு வழங்குபவர் பிட்சரிய டீஞ்சு லிஃப்ட் இன் கேரக்ராட நேர்லாந்து ஒப் தி சென்ட் பீட்டர்ஸ்ட்ராட் நம்பர் 8 போஸ்ட்கோடு 64-63-CT சிவமோந்த் கேரக்ராட. டெலிஃபோன் நம்பர் எஸ் 045-54-52-950. De openingstijden zijn van maandag tot en met zondag vanaf 4 uur tot 11 uur voor afhalen en bezorgen.
உங்கள் வீட்டுக்கு தேவையான தரமான அனைத்து மளிகைப் பொருட்கள் மலிவு விலையில் பெற்றுக்கொள்ள இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், அழகு சாதனப் பொருட்கள், நாணய பரிவர்த்தனை, அலைபேசி அட்டைகள், அலைபேசி மறு ஊட்டம் அனைத்தையும் ஒரு குறையின் கீழ் பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஸ்தாபனம் ஆசியா சமுத்திரம், ஆசியா சிட்ட சூப்பர் மார்க், பார்க் ஆஃப் ஸ்ராசர் 101 41 836, குக்கல் ஓவன், ஜெர்மனி. தொலைபேசி லக்கம் 0942433446907. உரிமையாளர் ராசையா ரகுநாதன். உறைவிடம் இல்லத்தரிசிகளும் பெருமை கொள்ளும் புகழிடம், அனைத்து மளிகைப் பொருட்கள் மற்றும் உடல் மரக்கறி வகைகள், மீன் வகைகள், இலங்கை இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள், தொலைபேசி அட்டைகள் என பல்வேறு விதமான பல்வேறு வகையான பொருட்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்து கொள்ள நாட வேண்டிய இடம் பியூட் சூப்பர் ரிவானோ, வென் ஓஸ்டட் ஸ்டார்ட் 4A 6137 TN சிட்டாட் நெதர்லாந்து. தொலைபேசி இலக்கம் 0464545 1691.